கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையிலும் ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். இந்த பூமியில வாழுகிற காலத்துல வேதம் சொல்லுகிற ஒரு காரியம், எல்ஷடாய் மதர் லைக் காட். ஹல்லேலூயா. எல்ஷடாய் மதர் லைக் காட், எல்ஷடாய் தாயை போல தேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில உடைந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம், எல்லாராலும் நெருக்கப்பட்டு கைவிடப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். தேவன் சொல்றார், எல்ஷடாய் தாயை போல தேற்றுகிற தேவன். ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16:1-2 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் வருது. அதே ஏசையா 66:13 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கேயும் தேவன் ஒரு சம்பவத்தை பத்தி சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை, தாயை போல உன்னை நான் அரவணிப்பேன், தாயை போல நான் தேற்றுவேன். இன்றைக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நம் எல்லாராலும் நெருக்கப்பட்டு கைவிடப்பட்டு பிள்ளைகள் மனைவி கணவன் இப்படியாக கைவிடப்பட்டு இருக்கிற அந்த நிலைமையிலும் தேவன் சொல்லுகிற காரியம், என்னால் நீ மறக்கப்படுவதில்லை, தாயை போல தேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. உடைந்த உள்ளங்களை தேற்றுகிறவர், நொறுங்குண்ட இருதயங்களை காயங்களை கட்டுகிறவர். இன்றைக்கும் தனிமையா இருக்கிற ஒரு சூழ்நிலையிலும் சரி, தேவனை போல தேற்றுகிறவர் யாருமே இல்லை. ஓசியா 11:3-4 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகுது, நான் உன்னை எப்படி மறப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன். தாயை போல தேற்றுகிற தெய்வம். நாம் குடும்பங்கள் நம்மளை வெறுத்து ஒடுக்கலாம், நாம் நம்பினவர்கள் ஓடி போகலாம், நம்ம யாரெல்லாம் நேசிச்சோமோ அவங்க இல்லாம போகலாம். ஆனா இன்றைக்கு தேவன் சொல்லுது, தாயை போல நான் உன்னை தேற்றுகிற தெய்வம். நம் தெய்வத்துக்கு ஒரு தாயின் பதம் உண்டு. நான் ஒரு புத்தகத்துல படித்தேன், சாது சுந்தர் சிங் ஒரு வழியாக ஊழியத்தின் பகுதியாக அவர் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பகுதியில மிகுந்த தீ விபத்து ஏற்பட்டு அந்த பகுதியின் காற்றில் இருக்கிற அனைத்தும் இறந்து போயிடுச்சு. எல்லாம் பட்சிகளும் எல்லா மிருகங்களும் அந்த தீக்கு இரையாய் எல்லாம் கருகி போயிடுச்சு. இவர் அந்த வழியாக போகும்போது ஒரு தாயின் பறவை சேட்டிகளை விரித்த மாதிரியே கருகி போய் கடந்தது. இவர் பார்த்தன மனம் உடைஞ்சு அந்த பறவையை போய் தூக்கின உடனே அந்த பறவையின் கீழே பார்த்தீங்கன்னா தன்னோட குஞ்சுகளை என்ன பண்ணிருக்கு, அப்படியே அணைத்து அது தாயின் ஜீவனை விட்டுருக்கு. அந்த குஞ்சுகள் எல்லாம் உயிரோடு இருக்கிறது.
அதை பார்க்கும்பொழுது அவர் சொன்னாரு, தாயை போல தேற்றுகிறது. ஒரு பறவை, ஒரு தாய் பறவை இப்படி தன் குஞ்சுகளை அணைத்து சேர்ப்பது போல் இன்றைக்கும் நம் கைவிடப்பட்ட நிலைமையில தேவம் இன்றைக்கு அணைத்து சேர்க்கிறவர். ஹலிலுயா ஹலிலுயா. நான் உன்னை இப்படி கைவிடுவேன். ஏசையா 66:13 அதுதான் வாசிச்சோம். 49:15-16 ஸ்திரியானவன் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை என்ன பண்ணுவதில்லை, மறப்பதில்லை. இன்றைக்கு தேவன் சொல்றது, நான் உன்னை மறப்பதில்லை. உள்ள கையில நான் வரைஞ்சிருக்கிறேன். ஹலேலூயா. மறதியின் பூமி நம்ம கொடுத்து நம்ம கடந்த காரியங்களை பார்த்தோம். மறதியின் பூமியில ஆண்டவர் சொல்ற காரியம், நான் தாயை போல உன்னை பக்கத்துல இருந்து உன்னை தேர்த்து போறேன், தந்தையை போல அன்பு. ஒருவரை தாயின் அன்பு அனைவருக்கும் இல்லாம போயிருக்கலாம், தகப்பனின் அன்பு இல்லாம போயிருக்கலாம், பிள்ளைகள் அன்பு இல்லாம போயிருக்கலாம். இன்றைக்கு இந்த காலை வெளியில இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொருக்கும் தேவன் சொல்லுது, தாயை போல தேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைந்த உள்ளங்களை காயங்களை கட்டுகிற தேவன் அவர் என்ன ஒருபோதும் மறப்பதில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:34 பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே உன்னை அணைக்கிற தேவன், எவ்வளவு நாளா உன்னை பாதுகாக்கிறேன், நீ என்னை விட்டு தூரம் போனாலும் உன் கூட தேடி வர, நீ பாவங்கள் செய்யும்போது நான் உன்னை அணைத்து மன்னித்து அணைக்கிறேன், என்னுடைய கரம் உனக்கு இப்பவுமே விரிச்சிருக்கு. ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், அந்த தாயை போல தேத்துகிற தேவன் தான் நமக்காக சிலுவையில் ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. அந்த ஜீவனை விட்ட தேவன் இன்றைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்காக தாயை போல தேத்துகிற தேவத்துக்கு நாம் தலை சிறந்த பிள்ளைகளாக நடக்க வேண்டும். தாயின் உள்ளம் கோணாதபடி, தாயின் உள்ளம் துக்கப்படுத்தாதபடி நம் தேவனை அனுசரிச்சு அவரோட வழியில நடக்க வேண்டும். யங் மேன் வாலிப பிரயாசத்துல, ஒரு வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் செய்ய முடியும். ஹவு கேன் ஹி கிளீன் ஹிஸ் வே. அவருடைய வசனங்கள் படி நடந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டான். அவனுடைய வழியில் தாயை போல தேத்துகிற தெய்வத்துக்கு நாம் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, உங்களால் உங்க தாய்க்கும் சரி, உன் தகப்பனுக்கும் சரி, இல்ல தெய்வத்துக்கும் சரி சந்தோஷமா தர முடியுதா? நாம் தாய் விரும்புவது போல் நம்மளால் நடக்க முடியுதா? தேவன் விரும்புவது போல் நடக்க முடியுதா? ஒரு கழுகானது, தாய் கழுகானது இப்படி சேட்டன் கீழே அணைப்பது போல், அதுதான் அந்த பதம், தாயின் பதம் தான் சொல்லுது. உன்னத மாணவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் என்ன பண்ணுவாரு? நிழலில் தங்குவான். அவர் தன் சிறகுகளால் என்ன பண்ணுவார்? உன்னை மூடுவார். ஹல்லேலூயா. சிறகு கீழே மூடுகிறவர். ஒரு தாய் கோழி தான் தன் குஞ்சுகளை சிறகின் கீழே ஆபத்து வரமல் மூடும். நம் தெய்வத்துக்கு தாயின் பதத்தை உண்டு பண்ணுது. சிறகுனால உன்னை மூடுவேன், என் சேட்டைக்கின் கீழாக உனக்கு அடைக்கலம் உண்டாகும். ஒருவேளை ஒரு வாழ்க்கையில் அடைக்கலமே இல்லாம போயிருக்கலாம். ஐயா நல்ல வீடு இல்லை, நான் தங்குறதுக்கு இடம் இல்லை, நான் நாடோடி போற தெரிஞ்சிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். இன்றைக்கு தாயை போல தேத்துக்கிற தெய்வம் தன் சிறகுனால் உன்னை மூடி அணைக்க போகிறாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்ற ஏசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43:5-7 பார்த்தீங்கன்னா, பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன், உன் அணைப்பதுக்காக நான் இருக்கிறேன். உன் கஷ்டம் வரும்பொழுது, உன் கவலை வரும்பொழுது, கடன் பிரச்சனை வரும்பொழுது, உன் வியாதி வரும்பொழுது அணைப்பதுக்காக என் சிறகுகளை விரித்து உன்னோட நான் வந்திருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு மனிதன், அடைக்கலம் இல்லாம வேதனையோடு இருக்கிற ஒரு மனுஷன், அவன் குடும்பம் அவனுக்கு உதவி செய்ய முடியல, அவன் நம்பினவர்கள் உதவி செய்ய முடியல, பல வருஷங்களாக பிச்சை எடுத்துக்கொண்டு கண் பார்வை இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கான் ஒரு மனுஷன். அந்த வழியா இயேசு போகும்பொழுது அவன் கதறி அழுகிறான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:35-43 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த குருடனை பத்தி நீங்க பார்க்கலாம். எல்லாரும் அவன் தாய் இருந்தும் அவனுக்கு உதவி செய்ய முடியல, தகப்பன் இருந்து உதவி செய்ய முடியல, ஆனா தாயை போல உள்ளம் படைத்த நம் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து அவன் கூப்பிடுத, அவன் கதறத, ஒரு தாய் பாருங்க, ஒரு குழந்தை பெற்றிருப்பாங்க, வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க எங்கன்னா ஒரு மூலையில கிச்சன்ல, ஆனா குழந்தை தூங்கிட்டு இருக்கும்,
திடீர்னு குழந்தை கதறி அடிச்சா என்ன பண்ணுவாங்க? அழுமொழு எல்லாவற்றையும் விட்டுட்டு குழந்தைக்காக ஓடுவாங்க. ஐயோ என் பிள்ளை கத்துது, என்ன பிரச்சனையோ தெரியல, பூச்சி கடிச்சிருச்சா, என்ன பிரச்சனை? தாயின் உள்ளம் பதறி ஓடும். அதே போலதான் தேவன் நம்ம கத்தும் பொழுது, கூப்பிடும் பொழுது, அழுகும் பொழுது, ஆனா தாயின் இருதயம் போல படைத்த நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மத்துல தீவிரமாய் வராரு. நம்மை சிறகுகினால் மூட, நம்மளை காப்பாத்த. இந்த உலகம் பாத்தீங்கன்னா இட்ஸ் லிமிட்டட். பணம் இருந்தா நேசிப்பாங்க, ஆதாம் இருந்தா உன் கூட சுத்திக்கிட்டு இருப்பாங்க, ஆதாம் இல்லைன்னா சுத்த மாட்டாங்க. நல்ல உன்னால ஒரு சில வேலை ஆகணும்னா உன் கூட இருப்பாங்க, அதுக்கப்புறம் உன்னை விட்டுருவாங்க. ஆனா தாயை போல தேத்துகிற தேவம் அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் வியாதி நேரத்துல உன்னோட கூட இருக்கிறேன். உன் கணவன் உன்னை கைவிட்டாலும் சரி, மனைவி உன்னை கைவிட்டாலும் சரி, பிள்ளைகள் உன்னை கைவிட்டாலும் சரி, நான் உன்னோடு கூட இருந்து உன் போகிற வழியெல்லாம் என் தூதர்களை வைத்து காப்பாத்துவேன். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்துக்கு நம்ம எப்படி உண்மை உலர்களா இருக்க வேண்டும்? இன்றைக்கு அந்த சிறகுகளால் மூடுகிற அனுபவத்தை நம்ம ஒவ்வொருவரும் பெற வேண்டும். கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் என்ன பண்ணாது, ஒரு நாளும் வீணாகாது. அவன் கதறான், 18வது அதிகாரத்தில் லூக்கால கதறான், தாவீதின் குமாரனே தயவு செய்து எனக்கு இறங்குங்க, யாருமே இல்ல, கதறி அழுவுறான், கருணை செய்யுங்க. அந்த கூக்குரல், அந்த கண்ணீரை, அந்த அங்கலாய்ப்பை கேட்ட தாயின் உள்ளம் படைத்த அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துனால் அதுக்கு மேல போக முடியல. இன்றைக்கு நீ உள்ளத்துல அழுந்து கொண்டிருக்கலாம், உன் பிள்ளைகளுக்காக அழுந்து கொண்டிருக்கலாம். ஐயா நல்ல வேலை கிடைக்கல, திருமணம் ஆகல, குழந்தை இல்ல, நல்ல வீடு இல்ல, எல்லாராலும் நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், அழுது கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீ கதறும் பொழுது அந்த அருள்நாதர் இயேசு உன்னை வரப்போகிறாரு. ஹல்லேலூயா. அவர் சிறகுகளை விரித்து வந்து உன் அணைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? உடனே கிட்ட வந்து கேட்கிறாரு, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நான் பார்வடிய வேண்டும். ஆனா தாயின் உள்ளம் மிகுந்த அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. இதுக்காக அவன் கத்துறான், இதுக்காக கூப்பிடுறான். இன்றைக்கும் நம்மள சில பேர் புரிஞ்சுக்க முடியாது. வியாதி நேரத்துல நம்ம கதறுவோம், நம்ம பிரச்சனை நேரத்துல அங்கலாய்ப்போம், அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, பிள்ளைகள் புரிஞ்சுக்க மாட்டாங்க, வழியில துடிச்சிட்டு இருப்போம், மாத்திரை போட்டுட்டு கம்முனு உட்காருன்னு சொல்லுவாங்க. ஆனா தாயின் உள்ள படைத்த தெய்வம் உன்னை அப்படி விட மாட்டாரு. உனக்கு வந்து கிட்ட வந்து தம் சிறகுகளால மூடி உனக்கு தேவைகளை செய்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாயின் உள்ளம்தான், ஒரு தகப்பனின் உள்ளம்தான் பிள்ளைகளுக்கு வரும். பிள்ளைகளுக்கு அந்த இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11-17 வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியும். ஒரு ஒரு மகன், ஒரு மகள், என் பிள்ளை எதுக்காக அழுகுறான் அவரால் அறிஞ்சு கொள்ள முடியும். நம்மளுடைய கூப்புரலை அவர் அழுது கொள்வார், அறிஞ்சு கொள்வார். நாயின் பட்டணத்து விதவ கதறி அழுகுறார். தாயின் ஒரு மகனை இழந்து, வாலிப மகனை இழந்து, ஆனா தாயின் உள்ளத்தை ஒரு தாய் தான் அறிஞ்சு கொள்ள முடியும். பாடையை தூக்கிட்டு போறாங்க அவன் அடக்கம் பண்ணதுக்கு, யாருமே இல்ல, அவ பட்டணத்து வாசல்ல கதறி கதறி அழுது கொண்டு போறா, யாருமே அவள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஆனா தாயின் உள்ளம் படைத்த தேவன் அந்த தாயாரின் அழுகுரலை கேட்டு, நீ பயப்படாதே, கிட்ட வந்து பாடையை தொட்டு அந்த பிள்ளையை உயிர்ப்பிச்சார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பிள்ளைக்காக நீ அழுது கொண்டிருக்கிறியா? ஐயா என் புள்ள குடிச்சு கொண்டு அவன் சீரழிஞ்சு கொண்டிருக்கிறான், போதை வஸ்துகளுக்கு அடிமை கொண்டு சீரழிஞ்சு கொடுக்கிறான், வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு சீரழிஞ்சு கொண்டிருக்கிறான்,
துர்பேச்சி பேசி திரிஞ்சிட்டு இருக்கிறான், கதறி கொண்டிருக்கிறியா? இன்றைக்கு நீ கதற கதறலை அருமை ரட்சகர் இயேசு கேட்பார். ஹல்லேலூயா. நாயின் பட்டணத்து விதவை கூக்குரலை கேட்ட தேவன் இந்த காலை வெளியில நீங்க கூப்பிடும் பொழுது அவர் சமீபமா இருக்காரு. ஹல்லேலூயா. தாயை போல தேத்துகிற தேவன் இன்றைக்கு எல்லா விதத்திலும் உனக்கு தேற்றுகிறவர். நான் உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மனுஷோட அன்பு எல்லாம் ஒரு நாள் போகதான் போகிறது. மனுஷன் நம்ம கூட எதுக்காக பழகிறான், எதுக்காக நீ செத்தான சாவர சொல்றான், எல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலை வரத்துக்கு தான் இருக்கும். கடைசி வரைக்கும் வருவர் இயேசு அன்பு தான் ஒரு காலம் மாறாது. தாயை போல தேற்றுகிற தெய்வம் இன்றைக்கு எல்லாம் கண்களை மூடி, இன்றைக்கு என்ன தாயை போல தேற்றுகிற தெய்வத்தினுடைய சிறகு நாள் என்னை மூட வேணும்னு சொல்லி எல்லாரும் கதறி அழுவோம். எல்லாரும் அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, என் பிள்ளைக்காக நான் அழுவுறேன், என் கணவனுக்காக அழுவுறேன். நீங்க தாயின் உள்ளம் படைத்தவரே. எல் ஷடாய் மதர் லைக் காட், எல் ஷடாய்